வணக்கம், வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு சூப்பரான ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். முதல்ல ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை, 10 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய். இப்போ சர்க்கரையும் முந்திரி பருப்பையும் தனித்தனியாக பொடி செஞ்சு வச்சுக்கணும். டூட்டி ஃப்ரூட்டி 1/2 கப், பால் 2 கப். இப்போ 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது குலோப் ஜாமுன் மிக்ஸ் கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இது முந்திரியையும் ஏலக்காயும் பொடி பண்ணிக்கலாம், சர்க்கரையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் பொடி பண்ணியாச்சு. ஒரு பேனில் பால் 2 கப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே காய்ச்சின பால், காய்ச்சாத பால் இருந்தாலும் பரவாயில்ல, திக்காக இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சு வருது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. இப்போ குலோப் ஜாமுன் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ பொடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, பொடித்த சர்க்கரையை அதை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது முந்திரி தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் இதையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து டியூட்டி ஃப்ரூட்டியை நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். டியூட்டி ஃப்ரூட்டியை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போவே பார்த்தீங்களா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது எசன்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறேன் நான் இதில். ரோஸ் எசன்ஸு, உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். நெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்குங்க.
நெய் தடவின பிளேட்டில் இப்போ இதை கொட்டி நம்ம ஆற விடுவோம். நல்லா பரப்பி விடுங்க. ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கிட்டு நல்லா சமன்படுத்தி விடணும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குது. இது சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க, ஆற விடுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சூப்பரான குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாயில் வச்ச உடனே கரையுங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளவுதான், இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.